தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட சிறு வயது ஞாபகம் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வருது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை. இது என்னோடய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு முந்தின நாளே பயிர்கலப்பையை வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சுட்டு, மாடுகளை பார்த்திங்கன்னா முந்தின நாளே அந்த கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில், இங்கே குளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 6-7 மடங்கு ஒரு பெரிய சைஸில் இருக்கிறது தான் வந்து கம்மாய் அப்படின்னு நாங்கள் எங்கள் வட்டார மொழியில் சொல்லுவோம். அந்த கம்மாயில் மாடுகளை பார்த்திங்கன்னா குளிப்பாட்டி, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து போய் வயல்வெளியில் வந்து அந்த ஏர்க்கலப்பையை வந்து அந்த மாடு மேலே வந்து பூட்டி கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக உழுதுட்டு நெல்மணிகளை வந்து அது மேலே தூவுவாங்க, அந்த விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விதைக்கிறது அப்படிங்கிறது தான் தமிழ் புத்தாண்டோட முக்கியமான ஒரு நோக்கமாகவே இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு நெல்மணிகளை தூவி விதைச்சிட்டு கதிரவன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து சூடம் தீபாதரணை இதெல்லாம் காமிச்சு, கற்பூரம் காமிச்சு, ஊதுபத்தி காமிச்சு, தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வெற்றிலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு சிறு வயதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்பமாய் வந்து அமைந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நவீன காலமாக இது மாறிட்டதுனால பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு வந்து காலையிலேயே வந்து இங்கே வந்தாச்சு. போய் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நேராக பார்த்திங்கன்னா நம்மளோட தொழிலை பார்க்குறதுக்காக நம்ம இங்கே வந்துட்டோம். சிறு வயதில் அதுதான் நம்மளோட மெயின் தொழிலாக இருந்தது. இப்போ நம்மளோட தாத்தா பாட்டி இவங்க செய்த தொழில், நம்ம பெற்றோர்கள் செய்த தொழில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயமாக இருந்ததுனால அந்த ஒரு விவசாயத்தை வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பெரிதாக போற்றி பார்த்திங்கன்னா அந்த இது சாமி எல்லாமே கும்பிட்டும். இது வந்து என்னோடய சிறு வயது ஞாபகம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க, மற்றும் நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் பேர் கூட இதை நம்மளை இந்த வீடியோவை பார்க்கலாம். உங்கள் அனைவருக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், மற்றும் ஒரு நீண்ட ஆயுளோடையும் நிறை செல்வத்தோடையும் நல்ல உடல் நலத்தோடையும் நல்ல மனநலத்தோடையும் நீங்கள் நீண்ட காலம் வந்து ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.